ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சிக்கா சூர்யா, என்னம்மா இவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு நாடகம் பார்த்தோம், அப்புறம் ரெண்டாவது ஒரு நாடகம் பார்த்தோம், இப்போ மூணாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாடகம் என்ன பார்த்தோம், கர்ப்ப நாடகம் பார்த்தோம். அது கலையலை, கலையதுக்கு என்னெல்லாம் மக்களை ஏமாத்துறமோ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. சிக்கா சூர்யா, சூர்யா நீ என்ன சொன்ன? திங்கக்கிழம வந்து நான் காட்டுறேனே, காட்டலை. அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்கிற கரெக்டாக கொரோனா டெஸ்ட் எடுத்து கொடுக்குற. சரி, எல்லோரும் நம்பிட்டோம். அடுத்து என்ன, நீ வந்து சேலம் போகையில் வந்து ஒன்று தெரியாமல் வந்து ப்ராங்க் பண்ணானே, சிங்கிள் டீ மச்சி தம்பி, உனக்கு தான் இவங்க உனக்கெல்லாம் வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? போய் போய் இந்த சாக்கடை தான் இந்த கிடச்சிச்சா, இந்த ஐட்டம் தான் உனக்கு கிடச்சிச்சா, ஏன் இவ்வளோ ஒன்று இது பண்ணிட்டியா? சாக்கடையை வச்சு தான் உனக்கு வந்து இந்த மாதிரி பொழப்பு நடத்தணும், உனக்கு தலையெழுத்துல ஏண்டா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதாடா. அவள் சொல்கிறோம், நாங்கள் குடிசையில் இருந்தோம், அப்படியே வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, உடனே வந்து ராங் பண்ணிட்டாங்க. என்னடி நடிக்கிற, நீ தான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சேலம் போனேன். மக்களே, யாரும் ஏமாறாதீங்க, இவன் நல்ல ஒரு பக்கா ஃப்ராடு, ஒன்றா நம்பர் ஃப்ராடு இவ. சேலம் சென்னைக்கு போகிறேன், ரெட் ஐஸ் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சேலம் போயிட்டு ப்ராங்க் ஷோனா என்ன, மற்றவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது தான் ப்ராங்க் ஷோ. இவள் பணம் போட்டிருக்கு, நான் ஷூட்டிங் போகிறேன், பேக்க காமிக்கிறது, லைவ் போடுறது, அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் இவங்களாம் போனாங்களாம், குடிசையில் இருந்தாங்களாம், அங்கேருந்து இவங்க வந்தாங்களாம், சிங்கிள் டீம் வச்சு, ஏண்டா உனக்கெல்லாம் வேறு ஆளே கிடைக்கலையா? மானங்கட்டவனே, மரியாதையாக சொல்கிறேன், இந்த ஃப்ராங்க்ஸ் மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சி ஒன்றையும் கூப்பிட்டு ஃப்ராங்க்ஸ் எடுக்கிறான் பாரு, அவங்கள சொல்லணும். சாக்கடை, இந்த மூஞ்சிகளெல்லாம் எப்படி தான் பார்க்குறாங்கன்னே தெரியல ஃப்ராங்க் ஷோங்க பேரில். எத்தனை தான் இவங்களெல்லாம் கழுவி ஊற்றட்டுமே, நகை கடைக்கு கூப்பிட்றது, ஃப்ராங்க் ஷோ கூப்பிட்றது, கேவலம் கட்டவங்களா? இவளை கூப்பிட்டனே உங்களுக்கும் தாண்டே, இன்னைக்கு எவன் கூப்பிட்றானோ, ஃப்ராங்க் ஷோங் கூப்பிட்றானோ, அவனுக்கு இருக்குது இனிமேல் எவன் இனிமேல் நகை கடைக்கு துணி கடைக்கு கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாமே நாங்களே ஊற்று முதல்ல. என்ன பண்ண முடியும் உன்னால், ஆளை மூஞ்சியும் பேர் வந்துட்டாங்கிறது. அப்புறம் இவளையே கிஃப்ட் எழுதி கொடுத்துட்டு இவளையே எல்லாம் பிரித்து பிரித்து காமிப்பாளாம், இந்த பிசாசு காமிக்கும் பேர், அது மாதிரி இந்த சந்திரமுகியில் இந்த ஜோதியா காமிக்கும் பேர், அவளாக அது அழகாக இருக்க, அவங்க நடிகை ஆக்ட் நல்லா இருக்கிற, உனக்கு தான் நடிக்கவே வரலையே. இதில் வேறு கிஃப்ட் பண்ணுற பையன், கொரியர் பையன், எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டிங்களோ அப்படின்னாங்கண்ணா, ஒரு சட்டையாவது வாங்கி கூட நானும் ஏண்டி. கொரியர் கொடுக்குறவன் வந்து யாராவது வந்து ஒரு வாட்டி கொடுப்பாங்க, ரெண்டு வாட்டி டெய்லி அவனுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் கெட்ட பேரெல்லாம் துடைக்கிறதுக்கு என்னம்மா நீ நடிக்கிறேன்? அப்புறம் உன் மகனை கடத்திட்டாங்களாம்மா, சுச்சு சுச்சு கடத்த போகிறாங்களாம்மா. கதையாரு சிக்காவா, திரைக்கதை வசனம், ஆக்ஷனே சொல்லாமல் நடிக்கிற, பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட அந்த அவெல்லாம் என்ன பொறப்புன்னு தெரியல. காலையில் வந்து ஆத்தா வீட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னை நல்லா கழுவி கழுவி ஊற்றுவானி, ரெண்டு பேரும் இவன் வந்து கர்ப்ப நாடகம் நடித்ததெல்லாம் இந்த சிக்கா தேவையப்பளுக்கு தெரியும். ஏண்டா சிக்கா, உனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் சொல்கிறியே, கோடு இருக்குங்கிற, அது இருக்குங்கிற, இது இருக்குங்கிற, ஏண்டா சொல்லிட்டாங்கிற, உனக்கும் தெரியும் அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணவனு. நீங்கள் சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறாளே, 500 சப்ஸ்கிரைபர் ஏறுது அப்படிங்கிறாளே, மானங்கட்டவளை, மானங்கிட்ட செருக்கி, 500 சப்ஸ்கிரைபருக்காக, டெய்லி 500 சப்ஸ்கிரைபருக்காக மக்களை எப்படி எப்படிலாம் ஏமாற்றணும், எப்படி எப்படிலாம் மன உளைச்சலாக்கணும், என்னெல்லாம் ஸ்கிரிப்ட் வேலை பார்க்குறீங்க, கடைசியில் மாட்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு கதை ஆரம்பிக்கிறது, என்ன கதை கதை. இன்னும் அந்த இது இந்த கதை எவ்வளோ நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன், இந்த கடத்தல் நட கும்பல் வந்து ஒரு வாரத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன். அதை பேசுகிறது திருப்பூர் ராஜா தான், நல்லாவே தெரியுது, கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாம் வந்து கேட்குற கேள்வியை தான் கேட்குறான். உனக்கு 26,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கண்ணா, அதில் ஒரு உனக்கு 1000 வந்துருச்சு, 900 வந்துருச்சு, ஏண்டி நீ வந்து திலகா சிஸ்டர் அவங்க இயற்கை முத்திரவியை பற்றி கேட்குறல்ல, நான் ஒன்று சொல்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு 200-300 வருதுன்னே வச்சுக்கோ, உன் கணக்குப்படி வந்து ஒரு 1000 உன்னை லைவில் பார்க்குறாங்க, வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னே வச்சுக்கலாம். எதுக்காக பார்க்குறாங்க? நீ டிக்டாக் கௌசாரி ஐட்டம் நம்பர் 1 டே அப்படிங்கிறதாக தான் உன்னை பார்க்குறாங்க. அவங்கள அப்படி பார்க்கலையே, அவங்க குடும்ப பொண்ணு, அவங்கள அந்த பார்க்குற விதம் வேறு, உன்னை பார்க்குற விதம் வேறு. இதுக்காகலாம் நீ வந்து தொடையை தட்டிக்கிட, மார்பை தட்டிக்கிட, என்ன ஒரு கொக்கரிப்பு,
ஏண்டி உனக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் சொன்னாலும் புரிய மாட்டிங்கி, உனக்கு வந்து எத்தனை பேர் கழி ஊற்றினாலும் புரிய மாட்டிங்க, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபாசங்களும் அசிங்கங்களும் சாக்கடைகளும் அவமானங்கள் தான் உனக்கு தெரியுதுன்னே. அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு வேற, உனக்கு இருக்க மதிப்பு வேற, புரிஞ்சுதா? நீ டிக்டாக்லேயே அவுத்து போட்டு ஆடினவா, இந்த லைவில் ஏதாவது அவுத்து போட்டு காமிக்க மாட்டேன்னு தான் வரேன். ஒருத்த நேற்று கூட கேட்குறேன், அந்த லோவை எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு. அதை கூட மூடிக்கிட்டு வர மாட்டிங்க, திறந்து காமிச்சிட்டு லைவ் போடுறேன். உன்ன மாதிரி தான் எல்லோரும் போடுறாங்களா லைவு திறந்து காமிச்சிக்கிட்டு? மானங்கிட்ட செருக்கி இன்னும் ஒரு வாட்டி வந்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதானே. மானங்கிட்ட நாயே, இன்னும் ஒரு வாட்டி யாரையாவது கம்பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு 1000 வந்துருச்சு, எனக்கு 2000 வந்துருச்சு, எனக்கு 3000 வந்துருச்சுன்னு சொல்லாதானே. உனக்கு வர எண்ணங்கள் வேறு, நீ ஒரு ஐட்டம் ஐட்டத்தை பார்க்க வருவாங்க, மற்றவங்களுக்கு போகிறது வேறேண்ணே. அவங்களாம் குடும்ப பொண்ணுங்க, அவங்களுக்கு போகிறது கம்மியாக போனாலும் பரவாயில்ல. என்ன உனக்கு இருக்கிற மரியாதை ஊர் உலகமே அறிஞ்சுது. என்ன அந்த ஊரில் தெரியும், என்ன இந்த ஊரில் தெரியும், என்னடி கலர் கலராக கவுண்ட முடி சொன்ன மாதிரி ரீல் விடுற, உன்னை எல்லா ஊர்லேயும் தெரியும்னு சொல்கிறீ. உனக்கு எத்தனை சப்கரே இருக்காங்க, 26 சப்கரையில் எல்லா ஊருக்கும் நீ தெரிஞ்சுவே என்ன. பக்கத்தில் இப்போ ஃபஸ்ட்டு உன் மதுரையில் இருக்கிற உன் ஊருக்காரனுக்கு உன்னை தெரியுதான்னு பாரு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இதுக்குள்ளே நீ இந்த ஊருக்குள்ளே இருந்திருக்க மாட்டேன், உன்னை செருப்பு மாலையும் கட்டி அடித்து உன்னே அவனையும் திரட்டி விட்டுருப்பாங்க. என்ன நீ தான் பீத்த கலப்ப பீத்திக்கிட்டே இதை எனக்கா, அவங்களும் தெரியும் இவங்கள தெரியணும், போய் கம்ப்ளைண்ட் கொடுடி முண்டை. டேய் சிக்கா, நீ மான ரோசம் உள்ள புறம்போக்கு நாயாக இருந்தா மொதல் இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுண்ணே, அப்புறம் வந்து மீடியாவில் பேசு. சும்மா அந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கதை கதை கதையாக கம்பிக்கிட்டுற கதையெல்லாம் வைக்காதானே. இன்னொன்று கதை கம்பிக்கிட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் மக்களே. இந்த கதைகள்லாம் வந்து நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் தான் மன உளைச்சாலுவீங்க, மன உளைச்சலுக்காவீங்க, நான் இல்லைப்பா. சரிங்க மக்களை, இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.